தமிழ்நாடு புதுச்சேரியில் நாளை ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அமைதியாக தேர்தல் நடக்கிறது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தகவல். பாதுகாப்பு பணியில் 2 லட்சம் போலீசார் மற்றும் துணை ராணுவ வீரர்கள். நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை சிதைத்துள்ள பாஜக மற்றும் RSS சித்தாந்தத்தை எதிர்த்து போராட ராகுல்காந்தி அழைப்பு. காங்கிரஸ் தொண்டர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாக வீடியோ வெளியீடு. மீண்டும் மோடிக்கு வாய்ப்பளிப்பது நாட்டு மக்கள் தங்களின் தலையில் தாங்களே மண்ணள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமம். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விடுவார் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. திருச்சியில் தொடங்கிய சூறாவளி பிரச்சார பயணத்தை சென்னையில் நிறைவு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 22 நாட்கள் பரப்புரையை முடித்து கலைஞர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை. யார் எதிரி என்றே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் களத்தில் நிற்கிறார். பாஜகவுக்கு ஆதாயம் தேடித்தர பழனிசாமி முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2019 கொடுத்த வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு. தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவிட்டது குறித்து களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. புதுச்சேரியில் பரப்புரை ஓய்ந்ததை அடுத்து 144 தடை உத்தரவு அமல். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படை தீவிர கண்காணிப்பு. கோவையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த பாஜக பிரமுகர் சிக்கினார். தேநீர் கடையில் வைத்து பணம் விநியோகித்த பாஜக நிர்வாகியை கையும் களவுமாக பிடித்த பறக்கும் படை அதிகாரிகள். ராசிபுரம் அருகே மலை கிராமங்களுக்கு தலையில் சுமந்து செல்லப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள். 1202 வாக்காளர்களை கொண்ட 2 வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் அதிகாரிகள் ஏற்பாடு. சென்னையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. அதிகபட்சமாக மதுரைக்கு 11,500 ரூபாய், கோவைக்கு 8,600 ரூபாயாக அதிகரித்திருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிக வெப்பத்திற்கான மஞ்சள் அலர்ட். அசௌகரியமான சூழல் ஏற்படக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பொருளாதார நெருக்கடியால் கோவையில் மூடு விழா காணும் குறுந்தொழில் கூடங்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே ஒன்றிய அரசு கரிசனம் காட்டுவதாக புகார். சென்னையில் அதிமுக பிரமுகர் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. பள்ளிக்கரணை அருகே க்ரஷரில் பதுக்கப்பட்ட 2,85,00,000 ரூபாயை பறிமுதல் செய்து நடவடிக்கை. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடே மணிப்பூர் போல மாறிவிடும். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரக்கல பிரபாகர் எச்சரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பிரியங்கா காந்தியின் ரோட் ஷோ. தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. 3வது வெற்றியுடன் புள்ளி பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேற்றம்.
ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. மூன்றாவது வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.